ஜின்னுனா நான் சொன்ன மாதிரி இன்விசிபிள். இப்ப இந்த ஜின்கள் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம்னு பார்க்கும்போது, ஜின்கள்லையும் பலசாலியும் இருக்காங்க, பலவீனமானவங்களும் இருக்காங்க. ஜின்கள்லையும் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுமே இருக்காங்க. ஹலோ கைஸ், நான் மஸ்தீக். வீடியோ ரொம்ப நாள் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்பணும். அது ஒரே விஷயங்கள் ரொம்ப கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவா அந்த வீடியோவை மட்டும் பாருங்கள். அதை தாண்டி அதுக்குள்ளே டீப்பாக இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இதுக்கு என்ன இதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி வீண் விவாதங்களை வச்சு அது ஒரு கேள்விக்குரிய ஆக்க வேணும்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவா ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ மட்டும் பாருங்க. அதை நாங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கு போகிறோங்கிற விஷயத்தை பாருங்கள். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி வீடியோ எடுக்கணுங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ விஷயத்த கேப்சர் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸாக கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மற்ற கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ மட்டும் பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டை பாருங்கள். ஸோ அந்த மைண்ட் செட்டை பார்த்தா தான் எங்களோட கஷ்டமும் உங்களுக்கான விஷயத்தை எந்தளவுக்கு இறங்கி பண்ணுறோங்கிற விஷயத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஜின்களை பற்றி யாருமே சொல்லாத விஷயத்தை பற்றி நான் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப இந்த சீரீஸ் மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்க்க ஆரம்பிங்க, வரக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்க ஆரம்பிங்க. நான் ஒரே வீடியோவில் நான் எல்லாமே நான் சொல்ல விரும்பலை. பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத விஷயத்த வரைக்குமே நான் உங்களுக்கு கொண்டு போக போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோக்கான நோக்கமே. ஸ்டார்டிங்லேருந்து டாப் டு எண்ட் ஜின்களை பற்றி என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜின்னுனா என்ன, அதோட நோக்கங்கள் என்ன, ஸோ இதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நாங்கள் விஷயத்தை மட்டும்தான் நான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னும் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் ஜின்களை பற்றி அதர் விஷயம், அதாவது எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக ஜின்களை பற்றி என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் ஒவ்வொரு சீரீஸும் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஓகே, ஜின் அப்படின்னா என்னன்னா, ஜின்னுக்கான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லுக்கான அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. மறைவானது இன்விசிபிள்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்விசிபிள் மனிதர்கள் மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஜின்னுங்கிற விஷயம் வந்து மறைவானது. இப்போ ஜின்னுனா நான் சொன்ன மாதிரி இன்விசிபிள், ஸோ அது வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கான மீனிங் அதுதான், அது உண்மையாகவே அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஜின்னுங்கிற விஷயம்னு நம்ம சொல்லியாச்சு, மறைமுகமாக வாழக்கூடிய ஒரு இனம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மறைவானது, இன்விசிபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஜின்கள் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம்னு பார்க்கும்போது, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்ம தான், அது உண்மையாக, அது உண்மையும் கூட, வேற ஒன்றுமே கிடையாது, அது அது சத்தியமான விஷயம் அது. ஸோ ஜின்னுடைய படைப்பிற்கான நோக்கமே வணங்குவதற்காக தான், ஜஸ்ட் இபாதத் அண்ட் ப்ரேயிங் அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலுமே, ஸோ இப்போ ஓகே, ஜின்னா தெரிஞ்சிருச்சு, ஜின்னை மேக் பண்ணுறதுக்காவது உருவாக்குறதுக்கான காரணம்னு தெரிஞ்சிருச்சு. இதில் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு விஷயம் வருது. இப்போ மனிதர்களில் எப்படி ஆண்கள் பெண்கள் அப்படின்னு இரு வகையாக பிரிச்சுக்கலாம், ஜோடி ஜோடியாக நம்ம இருக்கோங்க. ஸோ அது மாதிரி ஜின்கள்லையும் ஜோடி ஜோடியாக படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களையும் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்க இனத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி நான் ஒரு சில விஷயம் நான் சொல்லிக்கிறேன்னா, அது என்ன அப்படின்னா, இப்போ எப்படி மனிதர்களில் ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ ஜின்கள்லையும் ஆண் பெண் கல்யாணம் செஞ்சுக்கோங்க. அவங்க கூடயே வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய விஷயமும் அவங்களுக்கு, அவங்க தனி இனம் வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, நமக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம வந்து பகலில் நம்ம எல்லா விஷயமும் எப்படி நம்ம அமைச்சுக்கிறோம், தன்னோட நம்மளோட வாழ்வியல் விஷயங்கள் எப்படி நம்ம அமைச்சுக்கிறோம், ஜின்கள்லையும் இரவில் வந்து தன்னோட வாழ்வான விஷயங்கள் வந்து அமைச்சுக்குவோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம இங்கே என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ ஜின்கள் அவங்க இனத்தில் எல்லாமே சேம் டு சேம் அப்படியே பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்களில் எப்படி மிக புத்திசாலியாக இருக்காங்களோ ஜின்கள் எப்படி புத்திசாலியாக இருக்காங்க. சக்தி படைத்தவர்கள் மனிதர்கள், அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் பாடியாக ஒரு பயங்கரமான தோட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ அது மாதிரியும் ஜின்களில் ரொம்ப பயங்கரமான தோட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்காங்க. அது எப்படி சொல்லணும்னா,
அவங்க பண்ணக்கூடிய அற்புதமான விஷயங்கள், அதாவது பயங்கரமான விஷயங்கள் கூட அவங்களோட எப்படின்னா பண்ணுவாங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனால பண்ண முடியாத சக்தி வாய்ந்த விஷயத்தை தூக்கிறதா இருக்கட்டும் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஜின்கள் விஷயத்துலயும் பாஜாகவே இருக்காங்க, வலிமையின மக்கள் இருக்காங்க, ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுதான் இந்த மூணு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜின்கள்லாம் என்ன, ஸோ ஜின்கள் படிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஜின்களுக்குள்ள வித்தியாசங்கள், ஜின்களுக்கும் மனிதர்களுக்குள்ள வித்தியாசங்கள் வந்துட்டு நம்ம நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் ஸோ ஓகே. இப்போ வந்து இந்த விஷயத்துல வந்து மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயம் நீங்க கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை புதுசாக நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னும் அப்கமிங் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஜின் சீரீஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்மெயிலியா அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்கு ஒரு ரீசன்ஸ்லாம் இருக்கு. பட் அப்கமிங் வீடியோல நான் இந்த மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொடூரமான விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் ஒரு சில சமூகங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஜின்கள்னால பாதிக்கப்பட்ட விஷயங்கள், ஜின்களால் அஃபெக்ட் ஆன விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயம் நடந்திருக்கு, அது எல்லாமே நான் உங்களை வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் ஷேர் பண்ண போகிறேன். மேபி எத்தனை பார்ட் வர போகுது எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜின்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸில், அவ்வளோ வந்துருக்கீங்க. பழைய வீடியோவாக இருக்கட்டும், அப்கமிங் முன்னாடி பண்ண வீடியோஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேள்விக்கான ஆன்சராகவே நான் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நான் ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சராக நான் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் செட்டில் எந்த ஒரு கேள்வி மேபி வருது அப்படின்னா, குவஸ்டின் மார்க் தோன்றுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதை ஒரு விஷயம் சொல்லிட்டு போங்க, மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய வீடியோ அதுக்கு நான் ஆன்சர் நான் பண்ணுறேன். ஸோ ஓகே, அப்கமிங் ஜின் சீரீஸில் சந்திக்கிறோம். நான் வசதி. ஸோ பாய்ஸ் விட்டேன். தேங்க்ஸ் வாட்சிங்.